அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் வடிவேலன், அசோசியேட் ப்ரொஃபஸர், சார் ஐசக் நியூட்டன் சித்தா மெடிக்கல் காலேஜ், நாகப்பட்டினம். ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சித்த மருத்துவத்தை பத்தி நல்ல அவேர்னஸ் இருக்கு. ஆனா அந்த சித்த மருத்துவம் படிக்கிறதுக்கு, பிஎஸ்எம்எஸ் படிக்கிறதுக்கு என்னென்ன கிரைட்டீரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளஸ் டூல நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்னி, சுவாலஜி படிச்சிருக்கணும். அதுலயும் 50% மார்க் கண்டிப்பா எடுத்திருக்கணும். அண்ட் செகண்ட் கிரைட்டீரியா, நீட் எலிஜிபிலிட்டி கண்டிப்பாக இருக்கணும். நீட் எழுதிருக்கணும், அதுல நீட் எலிஜிபிலிட்டி ஆன மார்க்கை கண்டிப்பா எடுத்திருக்கணும். அதுக்கப்புறமா டைரக்டர் ஆஃப் இந்தியன் மெடிசன் அதுல அப்ளை பண்ணணும். எப்போ அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத பேப்பர்ல நியூஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா அதுல அப்ளை பண்ணணும். அப்ளை பண்றதுலயும் மூணு டைப் இருக்கு: கவர்மெண்ட் கோட்டா, அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா, மூணாவது ஆல் இண்டியா கோட்டா. ஸோ இந்த மூணுக்குமே தனித்தனியா அப்ளை பண்ணணும். அதுலயும் கவர்மெண்ட் கோட்டா பாத்தீங்க அப்படின்னா 7.5% அப்படின்ற ஒரு கோட்டா. இது யாருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th வரைக்குமே தமிழ் மீடியத்துல படிச்சவங்க இதுக்கு எலிஜிபிள். சோ அந்த கோட்டாவும் இருக்கு: ஜெனரல் கோட்டா, அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா, ஆல் இண்டியா கோட்டா. இந்த மூணு கோட்டாக்கு தனித்தனியா அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் த்ரூ கவுன்சிலிங் மூலமா தான் இந்த சீட்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இயர் 1.5 வருஷம், செகண்ட் இயரும் 1.5 வருஷம், தேர்ட் இயர் 1.5 வருஷம். 4.5 வருஷம் படிப்பும், 1 வருஷம் இன்டர்ன்ஷிப்பும் பயிற்சியும். இது முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்து என்ன இதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5.5 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி பிஜி நீட் அப்படிங்கறது எழுதணும். பிஜி நீட் எழுதுனதுக்கு அப்புறமா பிஜி வந்து சீட் ஒரு 150 சீட்டுக்கு மேல இருக்கு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் தனித்தனியா இருந்து 150 சீட்டுக்கு மேல இருக்கு. இது வந்து சும்மா திருப்பி படிக்க வேண்டியது மட்டும் இல்ல, இதுலயும் பயிற்சியும் சேர்ந்து இருக்கு. அதோட கவர்மெண்ட் வந்து இதுக்கு ஊக்கத்தொகையா ஸ்டைஃபண்ட் சொல்லி 50,000 ரூபாய்க்கு மேல ஒவ்வொரு மாசமும் 3 வருஷம் வரைக்கும் தனித்தனியா கொடுக்குறாங்க ஒவ்வொருத்தருக்கும். சோ இதுல படிச்சு இந்த பட்ட மேற்படிப்பையும் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா பிஹெச்டி அப்படிங்கறதும் இருக்கு. அதுவும் இதே மாதிரி ஊக்கத்தொகை 50,000க்கு மேல மாசந்தோறும் 3 வருடத்திற்கு அதுவும் பிஹெச்டிக்கும் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இன் ஸ்கோப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரிசர்ச் ஆஃபீஸர்ஸ் ஆகலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் சிசிஆர்ஐ, சிசிஆர்எஸ்ல ரிசர்ச் ஆஃபீஸர் ஆகலாம். அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் த்ரூ எம்ஆர்பி மூலியமா அதுவும் நம்ம ஆகலாம். அடுத்து ஆயுஷ் மிஷன், ஆயுஷ் ஹெல்த் மிஷன், ஸோ இது மூலியமா நம்ம கவர்மெண்ட் டாக்டர்ஸ் நிறைய கிராமப்புறத்தில் போட்டிருக்காங்க, அதுக்கும் நம்ம எலிஜிபிள் கேண்டிடேட்டாக இருப்போம். அந்த அது போக ட்ரக் கண்ட்ரோலர், ட்ரக் சேஃப்டி ஆஃபீஸர், ஸோ இந்த மாதிரி போஸ்டிங் இது எல்லாமே நம்ம போகலாம். மேனுஃபேக்சரிங், ட்ரக் மேனுஃபேக்சரிங், இது எல்லாமே நம்ம தனியாக பண்ணிக்க முடியும். ஸோ இது படித்து முடிச்சுட்டு ஃபாரின் போகலாமா, ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இருக்கு. 4 கண்ட்ரியில் போய் நம்ம ஒர்க் பண்ண முடியும்: ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர் அண்ட் கனடா. இந்த 4 கண்ட்ரிலையும் கவர்மெண்ட் அப்ரூவலோட நம்ம போய் பிராக்டிஸ் பண்ண முடியும். இதுதான் சித்த மருத்துவத்துக்கு எப்படி நம்ம அப்ளை பண்றது, பிஎஸ்எம்எஸ் படிக்கிறதுக்கான அட்மிஷன் ப்ரொசீஜர். இது போக வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு எப்படி அப்ளை பண்றது இல்ல என்ன இது சம்பந்தமான என்கொயரி இது அனைத்துக்கும் கீழே ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கால் பண்ணுங்க, இல்ல நேரா கல்லூரிக்கு வாங்க, நாங்களே உங்களுக்கு அப்ளை பண்ணி தர்றோம். சார் ஐசக் நியூட்டன் சித்தா மெடிக்கல் காலேஜ், பாப்பா கோயில், நாகப்பட்டினம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 8003 8003 75.